நம்ம ஏஜிடி கார்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில இருக்கிற பல்லாவரம் ஏரியால தான் இருக்குது. இங்க வந்துட்டு நீங்க யாரு கேட்டாலும் ஏஜிடி கார்ஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தெளிவாகவே சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ மெயின்ல தான் இருக்குது. ஏஜிடி கார்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் கார்ஸுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த செகண்ட் ஹேண்ட் கார்ஸ்ல டீ போர்டுக்கு தான் நம்ம ஏஜிடி கார்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஏஜிடி கார்ஸோடைய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க பேசலாம். உங்கள் பேர் ரம்யா. இங்கே வந்து ஆல்ரெடி நிறைய கார்ஸ் இருக்குது. வெளியில் போயிட்டு செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்குறதுக்கும் இங்கே ஏஜிடி கார்ஸில் வந்து செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்குறதுக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி? இப்போ எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தாலும் அந்த ஊர்லேயே அந்த சைடே அவங்களுக்கு அந்த இதுலேயே ஃபினான்ஸ்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். அவங்க இருக்கிற இடத்துலையே ஃபினான்ஸும் பண்ணி கொடுப்போம். அதனால் கஸ்டமர்லாம் நிறைய பேர் வருவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்கிற மாதிரியே பண்ணி கொடுப்போம். ஃபிக்ஸட் ப்ரைஸும் கிடையாது. வந்தால் கஸ்டமர் வந்தால் நெகோஷியேட் பண்ணி தான் கொடுப்போம் ப்ரைஸ்லாம். அதனால் கஸ்டமர்லாம் நிறைய வருவாங்க. இங்கே வந்து நிறைய மாடல்ஸில் கார் இருக்குது. மோஸ்ட்டாக வந்துட்டு ஒரு வந்து கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நிறைய மாடல்ஸில் நீங்கள் வச்சுருக்கீங்க. பட் கஸ்டமர் யாராவது வந்துட்டு எங்களுக்கு இந்த மாடலில் கார் வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? அதெல்லாம் எல்லாமே என்ன எந்த ஒரு மாடல் அவங்க கஸ்டமர் கேட்டாலும் அடுத்த செகண்டே அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம ஏசிடி கார்ஸில் கார்ஸ் வந்து வெறும் சேல் மட்டும்தான் பண்ணுறீங்களா, இல்லை கார் யாராவது கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த காரை வந்து சேலுக்கு எடுத்துப்பீங்களா, இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா, அது என்ன ஃபார்மேட்டில் பண்ணுறீங்க? கஸ்டமர் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எக்ஸ்சேஞ்சும் எடுத்துக்குவோம். அந்த கார் சம்மந்தப்பட்டப்பட்ட எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுப்போம். இப்போ எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு ஃபினான்ஸ் போட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரியே பண்ணி கொடுப்போம். எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு கூட நியூ காரு இப்போ எங்ககிட்டயே யூஸ்டு கார் எடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுப்போம். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கார் சம்மந்தமான எல்லா வேலைகளையுமே வந்துட்டு இவங்களே பண்ணி கொடுத்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒர்க்கும் வந்து ரொம்ப கம்மி ஆகிடும், ப்ரெஷர் இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்க்குறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்க போகிற காரோட மாடல் என்ன அப்படின்னா ஸ்விஃப்ட் டிசையர். இந்த கார் வந்துட்டு என்ன இயர் மாடல் அப்படின்னா 2018 இயரோட மாடல் தான் இந்த கார். இந்த காருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஓனர் தான், ஒயிட் கலர் கார். காரோட ப்ரைஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 5,20,000. காருக்கு இன்சூரன்ஸ் அண்ட் எஃப்சி வந்து கரண்ட்டில் தான் இருக்குது. கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னா 72,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸில் இவ்வளோ கிலோமீட்டர் ஓடின கார் வந்து ரொம்பவே நல்ல ப்ரைஸ் தான். ஸோ உங்களுக்கு வாங்கும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். நம்ம இப்போ பார்க்குற மாடல் வந்து என்ன மாடல் அப்படின்னா ஸ்விஃப்ட் டிசையர். இந்த கார் வந்து 2018 மாடல். இந்த காருக்கு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஓனர் தான். கார் வந்துட்டு ஒயிட் கலர், உள்ள இன்டீரியர்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 5,20,000. ஸோ இந்த காருக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் அண்ட் எஃப்சி எல்லாமே வந்துட்டு கரண்ட்டில் தான் இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னா 54,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ இந்த வண்டி இந்த ரேட்க்கு ரொம்பவே நம்பி ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வாங்கலாம். இப்போ பார்க்குற இந்த கார் வந்து என்ன மாடல் அப்படின்னா ஸ்விஃப்ட் டிசையர். இது என்ன இயர் கார் அப்படின்னா 2018 இயரோட கார். இதுக்கு வந்துட்டு சிங்கிள் ஓனர் தான். கார் வந்து ஒயிட் கலர். இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 5,20,000 இதோட ப்ரைஸ். அண்ட் இதோட இன்சூரன்ஸ் அண்ட் எஃப்சி எல்லாமே கரெக்டில் தான் இருக்குது. இதோட கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னா 68,000 கிலோமீட்டர்ஸ் இது ஓடி இருக்குது. ஸோ வண்டி பார்க்க வெளியில் அவுட்லுக்குமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த காரோட அவுட்லுக் பார்த்தோம் அப்படின்னாலும் அதுவே ரொம்பவே நல்லா இருக்குது. உள்ள இன்டீரியரும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கார் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த கார் வந்துட்டு ஸ்விஃப்ட் டிசையர். இந்த காரோட மாடல் வந்து 2018 மாடல். இந்த காருக்கு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஓனர் தான். கார் வந்து ஒயிட் கலர். ரொம்பவே உள்ளே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 5,40,000. அண்ட் இந்த காரோட இன்சூரன்ஸ் அண்ட் எஃப்சி வந்துட்டு கரண்ட்டில் தான் இருக்குது. அண்ட் அதை தாண்டி இந்த காரில் உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து தாறு மாறாக பண்ணி வச்சுருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு ஸ்பீக்கர் கேட்குறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, காருடைய ஏசியோட கேஸை வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து டாப்அப் பண்ணியிருக்காங்க. இந்த காரை வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த காருடைய அவுட்லுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பிரமாதமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவரை இருக்கக்கூடிய இந்த கார்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 2018 மாடல். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்க போகிற இயர் மாடல் வந்து என்ன அப்படின்னா 2019 இயரோட மாடல் தான் பார்க்க போகிறோம்.
இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னா இதோட டயர் வந்து ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த கார் 2019 இயர் மாடல் அண்ட் இந்த கார் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் டிசையர். இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 lakhs. இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னா 45,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஸோ இந்த காருக்கு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஓனர் தான், டீசல் வெஹிக்கிள் இது. இதோட அவுட்லுக்கும் சரி உள்ள இன்டீரியரும் சரி ரொம்பவே பிரமாதமாக இருக்குது, அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு தைரியமாக இந்த காரை வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன கார்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மஹிந்திராவில் இருக்கக்கூடிய ஜைலோ மாடல் கார்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே நிறைய கார்ஸ் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா H6, D4, D2 நிறைய வேரியன்ஸ் இருக்குது. அதில் இப்போ நம்ம எந்த கார் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜைலோ கார் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜைலோ காரோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2019 மாடல். இந்த காருக்கு சிங்கிள் ஓனர் தான் அண்ட் இது ஒயிட் கலர் கார். அவுட்லுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு, உள்ள இன்டீரியரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த காரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 8,20,000 தான். நீங்கள் இங்கே வந்து நேரில் காரை பார்த்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னா 66,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸில் இவ்வளோ கம்மியான கிலோமீட்டர் ஓடின காரை வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து 2018 இயர் மாடல் மஹிந்திராவில் ஜைலோ. இந்த காருக்கு வந்துட்டு சிங்கிள் ஓனர் தான், இது வந்துட்டு சில்வர் கலர் கார். அண்டு இந்த காரோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோன்னா வெறும் 760,000 ரூபா தான். இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னா வெறும் 86,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. அண்ட் இந்த காரோட இன்சூரன்ஸ் அண்ட் எஃப்சி எல்லாமே கரண்டில் தான் இருக்குது. இந்த இவ்வளோ கிலோமீட்டரில் இந்த ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த காரை நீங்கள் வந்துட்டு நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ கார்ஸ் பார்த்துட்ருக்கோம் மஹிந்திராவில் ஜைலோவில், நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது அண்ட் நிறைய வெரைட்டிஸ்லேயும் உங்களுக்கு வந்துட்டு ரேட் அண்ட் கிலோமீட்டர்ஸ் வெரைட்டிஸ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன மாடல் கார் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹுண்டாயில் எக்ஸன் மாடல் கார் தான் பார்க்க போகிறோம். இந்த கார் வந்து என்ன இயர் மாடல் அப்படின்னா 2018 இயர் மாடல். இந்த காரோட ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 4,20,000 தான். நீங்கள் வந்துட்டு இந்த காருக்கு வந்துட்டு பேரம் பேசி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் நேரில் வந்துட்டீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் பாசிபிள் தான். இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னா 65,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. ஸோ அவுட்லுக் அண்ட் உள்ள இன்டீரியர் இது எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ கார் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன மாடல் கார் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோண்டாயில் எக்ஸன் தான். இந்த கார் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலர், இதுக்கு சிங்கிள் ஓனர் தான். இந்த கார் வந்து 2018 மாடல். இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4,20,000 தான். நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா வந்து நெகோஷியபிள் பேசியும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் நேரில் வரணும். இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னா 65,000 ஓடி இருக்குது. ஸோ இந்த ரேட்டில் இவ்வளோ கம்மி கிலோமீட்டர்ஸில் இது ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நேரில் வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன மாடல் கார் பார்க்க போகிறோம் அப்படின்னா டொயோட்டோவில் இடிஎஸ் மாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த கார் வந்து 2016 இயர் மாடல். இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 5,90,000. அண்ட் இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னா வெறும் 88,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. ஸோ கார் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இங்கே நம்ம ஷெட்டில் வந்துட்டு டொயோட்டோ இடிஎஸில் ரெண்டு கார் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருந்தது, எல்லாமே சேல் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு என்ன கார் அவைலபிள் இருக்குது அப்படின்னா 2015 மாடல் ஒன்று இருக்குது அண்ட் 2016 மாடல் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸில் தான் வந்துட்டு இந்த ரெண்டு காருமே இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் லாபம் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏஜிடி கார்ஸோட டீ போர்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தோம். இங்கே நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நான் திரும்ப சொல்கிற வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணாமல் போக மாட்டீங்கன்னா அவ்வளோ ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்க வெறும் டீ போர்ட் மட்டும் பண்ணலைங்க, ஓன் போர்ட்ஸும் பண்ணுறாங்க. வாங்க பார்க்கலாம். வெஹிக்கிள்ஸை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கார் எது அப்படின்னா என்னோடய ஃபேவரட்டான காருங்க. இந்த கார் BMW காரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா 2013 மாடல். இதோட சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 320D. இந்த வெஹிக்கிளோட ரேட் என்ன அப்படின்னா 16,90,000, அதாவது வெறும் 16,90,000 ரூபா தான். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னா வெறும் 75,000 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த கார் வந்து ஓடி இருக்கு. ஸோ உள்ள ஆப்வியஸ்லி சொல்லவே தேவையில்லை. BMWவோட லக்ஸரி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். உள்ள அவ்வளோ கம்ஃபர்ட்டாக, வண்டி என்னவோ 2013 வண்டி மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது.
நீங்க வீடியோல பாக்குறத விட நேர்ல வந்து ஏஜிடி கார் ஷோரூம் வந்து நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். ஸோ கண்டிப்பா வாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க மாடல் என்ன அப்படின்னா ஹோண்டால அகார்ட். இந்த கார் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2008 மாடல். ஆனால் பார்க்க வண்டி வந்து 2008 வண்டி மாதிரி தெரில, அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு வந்துட்டு ரெண்டு ஓனர். இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு அப்படின்னா 90,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5,70,000. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசியும் இந்த காருக்கான ரேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கார் பார்க்குறதுக்கு அந்த 2008 கார் அந்த லுக்கே இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த கார் வந்து ஹுண்டாயில் வெர்னா. இந்த காரோட இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2013 இயரோட மாடல். இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு அப்படின்னா வெறும் 57,000, அதாவது 57,000 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்த கார் ஓடி இருக்கு. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 570,000 ரூபாய் மட்டும்தான். ஸோ கார் பார்க்குறதுக்கு வந்துட்டு 2013 மாதிரியே தெரியல, கார் அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் தான், இன்சூரன்ஸ் அண்ட் எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எங்களோட ஷோரூமுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த கார் வந்து மஹிந்திராவோட பொலிரோ இசட் எக்ஸல் சீரீஸ். இந்த கார் வந்து எந்த இயர் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 இயரோட கார். இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு அப்படின்னா வெறும் 74,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிருக்கு. இதோட ப்ரைஸ் அவங்க எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெறும் 770,000 ரூபாய் தான். ஸோ ஒரு ஃபேமிலியாக நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு ஃபேமிலியாக பார்க்குறீங்க, ஒரு பெரிய கார் வேணும் அப்படின்னா ஸோ தாராளமாக நீங்கள் இந்த காரை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ரேட்டும் அவ்வளோ ரீசனபிளாக இருக்குது. ஸோ காரோட அவுட்லுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. இதுக்கு இன்சூரன்ஸ் அண்ட் எஃப்சி வந்து கரண்ட்டில் தான் இருக்குது, சிங்கிள் ஓனர் தான். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற கார் எது அப்படின்னா ரெனால்டோட கேப்சர் அப்படிங்கிற மாடல் கார் தான். இந்த கார் வந்து 2018 மாடல். இந்த காருக்கு வந்து சிங்கிள் ஓனர் தான், இன்சூரன்ஸ் அண்ட் எஃப்சி எல்லாமே வந்து கரண்ட்டில் இருக்குது. ரெட் கலர் கார். இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னா வெறும் 61,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. காருக்கு எவ்வளோ ப்ரைஸ் அவங்க கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெறும் 970,000 ரூபாய் மட்டும்தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ கம்மி கிலோமீட்டர்ஸில் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு கார் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஏஜிடி கார்ஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ரொம்ப தரமான வண்டி அதுவும் இல்லாமல் லோ பட்ஜெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மாடல் வந்து எது அப்படின்னா ஹுண்டாயில் i20 ஸ்போர்ட்ஸ் மாடல் தான், ஆரஞ்ச் கலர் கார். இந்த கார் வந்து 2018 மாடல். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு அப்படின்னா வெறும் 47,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 670,000 ரூபாய் தான் இந்த வண்டிக்கு வந்து இவங்க ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. வண்டிக்கு இன்சூரன்ஸ் அண்ட் எஃப்சி எல்லாமே வந்து கரண்ட்டில் இருக்குது. வண்டிக்கு சிங்கிள் ஓனர் தான். ஸோ அவுட்லுக்கும் சரி உள்ள இன்டீரியர் ஒர்க்கும் சரி அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் இந்த மாடல் கார் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயுமே போகாதீங்க, நேராக நம்ம ஏஜிடி கார்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ ரீசனபிள் ப்ரைஸ் அண்ட் வண்டியோட குவாலிட்டியும் அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க மாடல் கார் எது அப்படின்னா டாட்டாவில் டியாகோ அப்படிங்கிற மாடல் கார் தான். இந்த கார் வந்து 2019 இயரோட மாடல். இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்குன்னா வெறும் 14,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிருக்கு. இந்த காருக்கு இவங்க ப்ரைஸ் வந்து எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெறும் 580,000 ரூபாய் மட்டும்தான். கரண்ட்டில் இன்சூரன்ஸ் அண்ட் எஃப்சி ரெண்டுமே கரண்ட்டில் தான் இருக்குது அண்ட் சிங்கிள் ஓனர் தான். வண்டி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ கிளியராக இருக்குது, கலரும் ரொம்பவே சூப்பரான கலர். ஸோ உங்களுக்கு இந்த பிராண்டில் நீங்கள் வந்து கார் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏஜிடி கார்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். நீங்கள் அப்படி பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல காரை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கார் வந்து என்ன மாடல் அப்படின்னா சுசூக்கியில் பலினோ டெல்டா, ஒயிட் கலர் கார். கார் வந்து என்ன இயர் மாடல் அப்படின்னா 2019 இயரோட மாடல். அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு அப்படின்னா வெறும் 66,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிருக்கு. இதோட ரேட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 690,000 ரூபாய் மட்டும்தான். ஸோ அவுட்லேயும் சரி உள்ளேயும் சரி கார் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரீசன்ட் இயர் கார் அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து வாங்கலாம், ரேட்டும் ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இப்போ நம்ம என்ன மாடல் கார் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஹுண்டாயோட i10 மாடல் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ரெண்டு காருமே 2017 இயர் மாடல் தான். இது ப்ளூ, இது ரெட் கலர். ரெண்டுமே 65,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிருக்கு. பட் ரேட் மட்டும் வந்துட்டு இது 380,000 ரூபாய், இது 370,000 ரூபாய். ரெண்டுக்குமே சிங்கிள் ஓனர் தான். வண்டி பார்க்குறதுக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது.
ஒரு மினியாக ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து ஒரு கார் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த காரை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ரேட்டும் ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது, அவுட்லுக் அண்ட் இன்டீரியர் ரெண்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஓகே ஃபைன், இன்றைக்கி ஏஜிடி செகண்ட் ஹேண்ட் கார் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். டீ போர்டாக இருக்கட்டும் இல்லை ஓன் போர்டாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த வீடியோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன், நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்களுக்கு கார் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இங்கே நீங்கள் நம்பி வரலாம். ஏன்னா இங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, கார்ஸ் எல்லாமே செகண்ட் ஹேண்டடாக இருந்தாலும் அவ்வளோ குவாலிட்டியாக ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு கார் வந்துட்டு பார்க்க போகிறீங்க, ஏதோ ஒரு பிராண்ட் மாடல் வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னா இங்கே இவங்க சொல்கிற ரேட்டுக்கு நீங்கள் அதை விட அட்வான்ஸ் மாடல் காரே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்குறத விட, நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நீங்கள் வீடியோ பார்க்குறத விட கண்டிப்பாக நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.